வச்சுருக்கேன். கடாய் வந்து காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தான். நான் எப்போவுமே நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொல்வேன், குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷுன்னு. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. வெயில் காலம்னு இல்லை, காமனாக கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறது வந்து கொஞ்சம் கடுப்பான வேலை. ஸோ ஈஸியாக குயிக்காக உடனே செய்யக்கூடிய ஒரு டிஷ் நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து இப்போ நான் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். சரி, தாளிப்பு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் கம்மியாக கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிருக்கேன். இது இருக்கட்டும், இது பொரிஞ்சு வரணும். இப்போது இது பொரிஞ்சு வரட்டும்னு இது கூடவே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காஞ்சி பொரிஞ்சு வரட்டும். பண்ண போகிறோம்னா வெங்காயம், வெங்காயம் வந்து நீள நீளமாக வெட்டியிருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இது சேர்த்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இதுக்கு கூடவே 2 பச்சை மிளகாய் கீரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீராக போட்டுருவோம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது வச்சாச்சு. இது வதங்கி வரந்தோட பார்க்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த இந்தாலியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூடு சட்டுன்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா வெயில் காலம்ன்றதுனால சூடு பட்டுச்சுன்னா ரொம்ப எரியும் அண்ட் ரொம்ப லேட் ஆகும் அண்ட் பிளாக் ஆகிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கேன். இதுவும் வந்து வதங்கி வரட்டும். கொஞ்சம் திட்டமான தீயில் வச்சு தக்காளி வந்து வதக்க விட்டோம்னா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். அதனால் மறுபடியும் நம்ம லீட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்க விடுவோம். இப்போ இது வதங்கிச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்துருக்கு. இப்போ நம்ம நல்லா ஹையில் வச்சு சீக்கிரமாக வதக்கி எடுத்துருவோம். இதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தூள் உப்பு சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் குழம்புன்றதுனால கரைஞ்சி வரும்ன்றதுனால கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். குழம்பு வந்து ரொம்ப காரம் இருக்காது. ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு நிறைய போட்டுற வேண்டாம், பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு நம்ம வந்து வதக்கியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து மிளகாய் பொடி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கிட்டே நான் எடுக்கிறேன். இன்னும் கூட காரம் நீங்கள் சாப்பிட்ற ஆளாக எடுத்துக்கலாம். பட் இந்த காரம் போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் காரம் இருக்குது அதில் ஆல்ரெடி. ஸோ இந்த காரமே இதுக்கு போதுமான அளவாக தான் இருக்கும். இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். நம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எண்ணெயில் வெங்காயம் தக்காளியில் வந்து நீங்கள் வந்து மிளகாய் பொடியும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்தீங்கன்னா அது வந்து நல்ல கலர் வரும். சீக்கிரமாக குழம்பு கொதிச்சு வரும் அண்ட் பச்சை வாசனை இருக்காது. நம்ம எண்ணெய் தண்ணி ஊற்றிட்டு மிளகாய் பொடி போட்டோம்னா உங்களுக்கு பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும் மிளகாய் பொடி. நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செய்யுங்க, குழம்பு நல்ல கலர் கொடுக்கும் அண்ட் சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து வதங்கி வந்திருக்கு. இதில் வந்து பருப்பு ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட எடுத்து நல்லா வேக வச்சு ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன். வெறும் மஞ்சள் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இதை சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். பெருங்காயம் வேணும்னா நீங்கள் பெருங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. குழம்பு வந்து நல்லா திக்காகி வரும். அதனால் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா தாராளமாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி குழம்பு பார்த்துக்கலாம். இப்போது தண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் நம்ம பருப்பு போட்டோம் இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேயே இறக்குனிங்கன்னா, கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு தால் மாதிரி கிடைக்கும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு நாளைக்கு. இப்போ வந்து நம்ம இது உருளைக்கிழங்கு போட்டு அப்பளம் போட்டு ஒரு மாதிரி கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து தண்ணி போட்டாச்சு.
இப்போது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு நாலு பொட்டேட்டோஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு, பருப்பு, அப்பளம் எல்லாமே வந்து நல்ல உபரியாகக்கூடிய பொருட்கள். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி ஆகிடும், அது அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்துச்சுன்னா தான் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து காரக்குழம்பு இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கட்டியாகவே வச்சுக்கலாம். நான் வந்து குழம்பாக பண்ண போகிறேன், அதனால் வந்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு காரக்குழம்போட சாப்பிடணும், சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கட்டியாக பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி கட்டியாக பண்ணி சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோஸ் வந்து நான் வந்து வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ப்ராப்பராக வந்து கட் பண்ணணும்னு இல்லை, கை போட்டு மசிச்சிக்கலாம். பட் கை போட்டு மசிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும், குழம்புல உருளைக்கிழங்கு இருக்கிறதே தெரியாது. அதனால் இப்படி சும்மா அப்படியே ரேண்டமாக அப்படியே கரண்டி வச்சு குத்தி விட்டுக்கலாம். பொட்டேட்டோஸ் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கணும், நல்லா மாவு மாதிரி வெந்திருந்துச்சுனா தான் அந்த குழம்போட அது அப்படியே கரைஞ்சி அப்படியே நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அப்படியே ரெண்டு மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல வந்து கட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். பட் அது அவ்வளோவா நல்லா இருக்காது. தேங்காய் வந்து கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றலாம், அது வந்து எனக்கு அவ்வளோவா அது பிடிக்காது. இப்போது இந்த பொட்டேட்டோஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா க்ரீமி ஆகிட்டு வர வரைக்கும் இதை வந்து தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ இந்த பருப்போட இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரட்டும், கொஞ்சம் திக்காகி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, இது வந்து தான் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் அப்பளம் போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக ஆகிடும், அப்படியே ஊறி அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் கேஸை ஆஃப் பண்ண போகிறேன். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இப்படி தான் இருக்கணும், ஒன்றும் பாதியமாக இருக்கணும் பார்த்திங்களா. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு ஒரு கல் கம்மியாகவே இருக்கட்டும், ஏன்னா உப்பு நிறைய போட்டிங்கன்னா அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும், ஸோ குழம்பு ரொம்ப உப்பாயிடும். ஸோ ஒரு கல் உப்பு கம்மியாகவே இருக்கட்டும். இப்போது அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா குழம்பு ஒரே 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பளம் ஃப்ரை பண்ணி இப்படி நொறுக்கி போட்டு வேண்டியது. அப்பளம் ஃப்ரை பண்ணதோ இல்லை லெஃப்ட் ஓவர் அப்பளம் வச்சுருந்தீங்கன்னா அதில் குழம்பு பண்ணுறதோ இல்லை வந்து சுட்டு கூட போடுவாங்க நிறைய பேர். என்ன வேண்டாம் நினச்சிங்கன்னா சுட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு நொறுக்கி போட்டுக்கலாம். அப்பளம் வந்து சுட்டு வச்சுட்டு பருப்பும் உருளைக்கிழங்கையும் ஒரே குக்கரில் போட்டு ஒன்றா வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் கூட எடுக்காது. ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக இந்த வெயிலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். எனக்கு வந்து இப்படி இருக்கட்டும் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அப்பளம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் அப்பளம் சேர்க்கல. இன்னும் கூட வேணும்னா கூட நீங்கள் அப்பளம் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நான் வந்து ஒரு 5 அப்பளம் போல் பொறிச்சு நொறுக்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது இப்போ மூடி வச்சுருவோம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட திக்காகும். இந்த அப்பளம் வந்து இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். கலர் பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. கொத்தமல்லி வேணுன்னா நறுக்கி போட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஆப்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக் ஃப்ரை பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்.